ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, 90s, ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயலை எதிர்கொள்வது தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் டிசம்பர் 7 நடைபெற்றது. இக்கூட்டத்தில் புதுச்சேரி பகுதி மீனவர்களுக்கு பிரத்யேகமாக ஒரு அவசரகால கட்டுப்பாட்டு அறை, புதுச்சேரி தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுக வளாகத்தில் உள்ள மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் முழு நேரமும் இயங்கக்கூடிய வகையில் அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து டிசம்பர் 8 புதுச்சேரி தேங்காய்திட்டு துறைமுகத்தில் மீனவர்களுக்கு என அவசரகால கட்டுப்பாட்டு அறை முழு நேரமும் இயங்கக்கூடிய அளவில் திறக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் புயலினால் ஏற்படும் எந்த ஒரு பாதிப்புகளையும் அவசரகால தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து மீன்வளத்துறை இயக்குநர் பாலாஜி நமது AMNTVக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில், அதே மாதிரி இந்த புயல் சம்பந்தமாக ஒரு கண்ட்ரோல் ரூம் வந்து ஃபிஷரிஸ் டைரக்டரேட்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதோட நம்பர் வந்து 2053042. இந்த தொலைபேசி எண்ணுக்கு மீனவர்கள் என்ன கஷ்டமான சூழ்நிலையோ, என்னென்ன அவங்களுக்கு குறைகள் இருக்கோ, இம்மீடியட்டாக எங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா நாங்கள் இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆயத்த பண்ணி எடுத்திருக்கோம். அதே சமயத்தில் வருவாய் மற்றும் பேரிட மேலாண்மை துறை மூலியமாக ஆப்தா மித்ரான்ட்டு இப்போ ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதில் 18 வந்து ஃபஸ்ட்டு டைமாக இப்போ ஃபீல்டில் வந்து இறக்கியிருக்கோம். அவங்களுக்கு தேவையான சாதனங்கள், உபகரணங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதே சமயத்தில் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டு, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காகவும் நாங்கள் கோஆர்டினேஷனில் இருக்கோம். மீனவர்களுக்கு எந்த சூழ்நிலையில் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான ஆயத்த பணிகளை நடந்திருக்கோம். ஆகவே நம்ம இந்த புயல் முன்னிட்டு எச்சரிக்கை நடவடிக்கைகள் நல்லா எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம வில் பி ஏபிள் டு டேக்கிள் த இதே சூழ்நிலையில் மீனவர்கள் வந்து பாதிக்கப்படும் சூழ்நிலைகள் பாண்டிச்சேரியில் சமூக நலத்துறை சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலியமாக கிட்டத்தட்ட 165 கூடாரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது சார், அதாவது ஷெல்டர்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிவில் சப்ளைஸ் மூலமாகவும் நாங்கள் வந்து ரெகுலராக இப்போ கான்டாக்டில் இருக்கோம். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு நாளைக்கு 75,000 ஃபுட் பேக்கெட் கொடுக்கறதுக்கு சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் ஆயத்த பணியில் இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஃபீல்டில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எதானாக்கா லோக்கலில் சாப்பாடை செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சார். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபிஷர்மேன்னு எந்த வித சூழ்நிலையும் இல்லாமல் ஏதாவது அவங்களோட காற்று அதிகமாக இருக்கிற பட்சத்துலேயோ இல்லைனாக்கா வந்து கடல் சீற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவங்க வீடில் இருக்க முடியாதுன்ற சூழ்நிலை வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஷெல்டர்லேயும் அதேமாதிரி அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி பான்லேயில் வந்து பிரெட் பேக்கெட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. அட் ஈவன் சாப்பாடு கொடுக்குறது டைம் ஆனால் கூட பிரெட் பேக்கெட் கொடுக்கறதுக்கான ஆயத்த பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் சார். ஸோ வி ஆர் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் ஈவென்ச்சுவாலிட்டி. கட்ட நடவடிக்கையாக போட்டு அதே மாதிரி மீனவர்கள் சம்மந்தப்பட்ட வலைகள், டேக்கிள்ஸ் சொல்கிற அவங்களோட அந்த கீர் பாக்ஸு, மோட்டர் எல்லாத்தையும் வந்து சேஃபான இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.